உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கல்பட்டிலே சென்று ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் என்ன கோரிக்கைக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய சென்றாரோ அந்த கோரிக்கையை மறந்துவிட்டு கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் பேரறிஞர் அண்ணா அவர்களோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு இன்றைய அதிமுகவோடு பயணிக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் பண்டுரு ராமச்சந்திரன் அவர்களை மிகவும் தரமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதை வன்மையாக கண்டிப்பதோடு அன்றைய தினம் அவர் பேசுகின்ற பொழுது அவரை பற்றி பேசுகிற வார்த்தைகளை ஒரு தரமில்லாத ஒரு கட்சி தலைமை தாங்குகிற தலைமை பண்பில்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் பண்டுரு ராமச்சந்திரன் அவர்கள் 1967 சட்டமன்ற உறுப்பினராக பேரறிஞர் அண்ணாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் புரட்சி தலைவரோடு தொடர்ந்து 1972 அவரோடு முழுமையாக அரசியல் பயணம் செய்து அவரோடு அரசியல் ஆலோசகராக இருந்து இலங்கையில் 1980 தமிழர்களை கொன்று குவித்த பொழுது அந்த பிரச்சனையை எடுத்து பேசுவதற்காக தமிழர்கள் நலனுக்காக ஐநா சபைக்கு சென்று தலைவர்களால் அனுப்பப்பட்டு 1 மாத காலம் இருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையையும் இலங்கையில் வாழுகிற தமிழ் மக்களுடைய உரிமையையும் பாதுகாக்கின்ற விதத்தில் சிறப்பாக பேசி வந்தவர் மரியாதைக்குரி அண்ணன் பண்டுரு ராமச்சந்திரன் அவர்கள். அவர்கள்தான் தலைவருக்காக அவருடைய அரசியல் பணிக்காக டெல்லியிலே சென்று தலைவர்களை சந்திப்பார், பேசுவார். மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், போக்குவரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். கடுமையாக அதிமுகவுடைய வளர்ச்சிக்காக ஆரம்ப கால கட்டத்தில் கடுமையாக உழைத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் பண்டுரு ராமச்சந்திரன் அவர்கள். அவருடைய அரசியல் ஆரம்ப பணியில் அவர் அண்ணாவோடு இருந்து பணியாற்றிய பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு பேரறிஞர் அண்ணாவை தெரியாது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் தெரியாது. ஏதோ அடித்த காற்றில் அவர் அதிமுகவில் புரட்சித் தலைவர் அம்மாவால் அமைச்சராக அறிமுகப்படுத்தப்பட்டு மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் அவர்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு அவர் இவ்வளவு இழிவாக கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் எங்கு சென்றாலும் அந்த கட்சி ஏதோ விளங்காது என்று கூறுகிறார். முதல் முறையாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது 1991 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு யானையின் மீது அமர்ந்து சட்டமன்றத்துக்கு வந்தவர் பண்டுரு ராமச்சந்திரன் அவர்கள். அந்த தேர்தல் முதல் சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அவர் அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகுதான் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் 21 பேர் இருக்கிற அளவிற்கு பெரிய கட்சியாக வந்ததும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிகளெல்லாம் சேர்ந்து டெல்லியிலே அமைச்சர்களாக வருகிற அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்தது. அந்த கட்சி பிரகாசமாக இருந்ததற்கு காரணம் அண்ணன் பண்டுரு ராமச்சந்திரன் அவர்கள். தேமுதிகவில் அவர்களோடு இருந்து பணியாற்றுகின்ற பொழுது அந்த கட்சியுடைய அவைத்தலைவராக இருந்து அவர் பணியாற்றுகின்ற பொழுது திமுகவை விட அதிக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக தேமுதிக விளங்கியது அண்ணன் பண்டுரு ராமச்சந்திரனுடைய அரசியல் ஆலோசனை தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய அவர் எங்கு கால் வைத்தாலும் அது வளர்ச்சி தான். காரணம், அவர் யாருக்கும் கொத்தடியாக இருந்து பழக்கப்படவில்லை. அதனால் அவர் அம்மா அவரோடு பயணித்தார்கள். அம்மா அவர்கள் அவருக்கு தேர்தல் வாய்ப்பு கொடுத்தார்கள், கட்சியுடைய அமைப்பு செயலாளராக நியமித்தார்கள். அம்மா அவர்களால்
அவர் நேசிக்கப்பட்டவர், நல்ல ஒரு தலைவர் என்று நேசிக்கப்பட்டவரை நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறீர்களே, உங்களுக்கு அண்ணன் பண்டூட்டி ராமச்சந்திரனை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா தரம் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய அரசியல் என்ன? அவர் அரசியலுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் ஆப்டர்ஸரை போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு சென்று கொண்டிருப்பீர்கள். 67 சட்டமன்ற உறுப்பினர் அவர், 72 அமைச்சர் அவர், நீங்கள் 72 அதிமுகவும் கிடையாது, அரசியல்வாதியும் கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட தரமில்லாமல் செயல்பட்டு அதிமுகவை நீங்கள் என்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அதிமுகவில் ஒரு குறுக்கு வழியில் வந்தீரோ அதன் பிறகு நான்காக அதிமுக உடைந்து விட்டது. 4 அணிகளாக இன்றைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி விரோத நடவடிக்கைகள் தான். யாரையும் நேசிக்காமல், யாரோடும் சேர்ந்து பழகாமல், ஒருவரையும் மதிக்காமல், இவர் தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக செயல்படுவ காரணத்தால் அதிமுக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனை எடுத்து வைக்காமல் உட்கட்சி சண்டையால் இன்றைக்கு 4 பிரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அதனால் அதிமுக தொண்டர்கள் இப்பொழுது தெளிவாக இருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்று கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் இணைந்து செயல்படுவார்கள். இவரோடு இருப்பவர்கள் எல்லாம் இந்த கொடநாடு வழக்கினுடைய தீர்ப்பு வருகின்ற பொழுது, அதனுடைய குற்றவாளி யார் என்று மக்களுக்கு தெரிகின்ற பொழுது விரட்டி அடிப்பார்கள். அதிமுக ஒன்றாக இணையும், ஒரே கட்சியாக செயல்படும். அண்ணன் ஓபிஎஸ் இந்த கட்சிக்கு தொடர்ந்து தலைமை தாங்கி செயல்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மூத்த தலைவர்களை, கட்சி தலைவர்களை இழிவாக பேசுவதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கட்சிக்கு வருவதற்கு முன்பு செய்த தவறுகளிலிருந்து இதுவரை நீங்கள் செய்திருக்கிற தவறுகளை பட்டியல் போட்டு சொல்ல வேண்டியது வரும். எடப்பாடி பழனிசாமி ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிற அளவுக்கு அவருக்கு அறிவு வேலை செய்யவில்லை என்று நினைக்கிறேன். இல்லைல்ல, அதாவது அதிமுக இப்பொழுது தொண்டர்களாக எங்களோட தான் இருக்காங்க, எல்லாரும் நல்லா பழகிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஒருவரை பொறுத்தவரை அவர் அதிமுகவுடைய கொள்கைக்காகவோ லட்சியத்துக்காக வாழவில்லை, கட்சியை வளர்ப்பதற்கும் அவர் வாழவில்லை. அவர் இந்த கட்சியை அழிப்பதற்கென்றே ஒரு பிறவி எடுத்து ஒரு சூனியமாக வந்திருக்கிறார். அதனால் அந்த 7.5 நாட்டு சனி இன்னும் 1 காலத்தில் தீர்ந்துவிடும். காட்சி 7.5 நாட்டு சனியை கூப்பிடல, அறிவோட திருந்தி வந்து கட்சியோட சேர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னோம். திருந்தவே முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? நீங்கள் ஒன்று வீட்டு கடங்கணும், இல்லைன்னா ஊர் கடங்கணும். 2 கடங்காதவங்க யாரோ கிட்ட மாட்டி அடங்குவாங்க. அந்த மாதிரி இது எங்காவது இடத்துல போய் மாட்டிட்டு அடங்கும். அவரு சொல்றாரு, நீங்க அண்ணா பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு நீங்களும் வந்தீங்க மவுண்ட் ரோட்ல, அண்ணா சிலைக்கு அவரு வந்தார், அவரோட எத்தனை கூட்டம் வந்தது. அண்ணா பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தலைமையில வந்து அங்க வந்து மலரஞ்சலி செலுத்தி பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொழுது எவ்வளவு கூட்டம் இருந்து நீங்க பாருங்க. நேற்று தந்தை பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிற நிகழ்ச்சிக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பாருங்க. சும்மா ஒரு 10 பேர் அவரால் பணம் சம்பாதிக்கப்பட்ட அந்த முன்னாள் அமைச்சர்களை தவிர தொண்டர்கள் யாரும் வரல. இங்கே அண்ணா ஓபிஎஸ் வருகின்ற பொழுது எவ்வளோ தொண்டர்கள் இருந்தாங்க நீங்களே பாருங்க. அதனால் இது தொண்டர்களுடைய இயக்கம். அண்ணா பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது, எனக்கு பின்னால் இந்த கட்சிக்கு யார் வாரிசுன்னு இதே மாதிரி நிருபர்கள் 77 கேட்கும்போது முதலமைச்சரான போது அவர் சொன்னது, எனக்கு பின்னால் இந்த கட்சியுடைய வாரிசு என்றால் கட்சியினுடைய தொண்டர்கள் தான் எஜமானர்கள்னாரு. அதனால் தொண்டர்கள் தான் எஜமானர்கள். இந்த கட்சி வேறு, மற்ற கட்சி வேறு. திமுக இருக்குன்னா அந்த கட்சியில் வந்து அவங்க குடும்ப கட்சி அவங்க வந்து தொடர்ந்து மாறி யார் வந்தாலும் அவங்க இதில் வந்து கேட்டுக்குவாங்க. இந்த கட்சியில் அப்படி இல்லை, சாதாரண தொண்டரும் தலைவராக முடியுங்கிற அளவுக்கு சாதாரணமாக 2001 ஒரு முதலமைச்சராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அம்மா உட்கார வச்சாங்க, 2014 உட்கார வச்சாங்க. அதுக்கு பின்னால் அம்மா மறைவுக்கு பின்னாடியும் அவர் தான் முதலமைச்சராக உடனடியாக பொறுப்பெடுத்து செயல்பட்டார். அதனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கட்சி, இது எல்லா தொண்டருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, எல்லோருக்கும் ஒரே சம உரிமை தான். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு எல்லோரும் கொத்தடிமையாக இருக்கும்னு நினைக்கிறார். அந்த கொத்தடிமைத்தனம் சர்வாதிகார தனத்தால் தான் இன்றைக்கி அவர் செயல்படுறாரு. அதை அடக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. பாஜக இடையோர்களும் இருக்குன்னு சொல்லப்படுது, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?
பாரதிய ஜனதா கட்சி அவங்க கட்சி அவங்க நடத்துகிறாங்க. அதிமுகவை நாங்கள் நடத்திட்டு இருக்கார் ஒருங்கிணைப்பாளர் தலைமையில். அதனால் மற்ற கட்சி சொல்லியெல்லாம் கேட்குற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை. எல்லாரும் சுயமாக சிந்தித்து செயல்படுறவங்க தான். எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை ஒரு தலைமை பண்போடு ஒருவரோடு ஒருவர் ஒத்து போகிற மனப்பக்குவம் இல்லாத ஒரு மிரா, ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல்பாடு கொண்டவர். நீங்கள் அவர் பேசும்போது பாருங்களேன், முகம் என்றைக்காவது அவர் சிரித்த முகத்தை பார்த்துருக்கீங்களா பாருங்கள். அவர் சிரிச்சுக்கிறது பார்த்தா குழந்தைங்க தூங்காது, தூங்குற குழந்தை சிரிக்கிறத பார்த்துன்னா அவ்வளோதான், அது அப்புறம் கண் வாயை மூடாது, அந்த மாதிரி சிரிக்கிறார். எல்லோரும் நம்ம எப்படி சிரிக்கிறோம் அவர் எப்படி சிரிக்காது பாருங்கள். இந்த பல் கம்பெனிக்கார விளம்பரம் கொடுக்குற மாதிரி பல்ல காட்டுவார். அவருக்கு சிரிக்க தெரியாது, ஏன்னா கொடூரமான சிரிப்பு அது. அதனால் அவருக்கு வந்து அவர் ஒரு மனித நேயம் இல்லை. அம்மா 88 தலைவர் மறைஞ்சாங்க, மறைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ரெண்டு சின்னமாக தனியாகவே கட்சி நின்னோம். ஆனால் அம்மா என்ன செஞ்சாங்க, யார் கடுமையாக பேசினாரோ அதே காளி முத்து சபாநாயகராக்குனாங்க. முத்துசாமி என்ன பேசினாரோ அந்த முத்துசாமியை சுகாதாரத்துறை அமைச்சராக 91 கொண்டு வந்தாங்க. அண்ணன் வந்து ஆர்எம் வீரப்பன் வந்து அவ்வளோ கடுமையாக பேசினார். அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு அன்றைக்கி வந்து ரெண்டாக பிரிஞ்ச நேரத்தில் திமுக ஆட்சிக்கு இடையில 88 வந்து 89 வர்றதுக்கு காரணம் ஆர்எம் வீரப்பனுடைய செயல்பாடு. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு அம்மா 91 அவங்க நின்ன தொகுதி, காங்கேயன் தொகுதியில் அம்மா நின்று ஜெயித்த தொகுதி, அந்த தொகுதியில் ஆர்எம் வீரப்பனையவே கொண்டு நிற்க வச்சு ராஜினாமா பண்ணி நிற்க வச்சு 105,000 ரோட்டில் ஜெயிக்க வச்சு அமைச்சராக்குனாங்க. இதுதான் பண்பாடு. காரணம் என்னென்னா, ஒரு அரசியல் கட்சியில் விமர்சனங்கள் வரும், பேசுவாங்க, அதெல்லாம் பொறுத்து மன்னித்து ஒரு குழந்தைக்கு ஏதாவது வீட்டில் சண்டை போட்டு எப்படி எல்லோரும் ஒரு மனம் ஏற்றுக்கிறோமோ அந்த தாய் உள்ளத்தோடு அம்மா ஏற்றுட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அவ்வளோ பெரிய கட்சியாக வந்து 1.5 கோடி தொண்டர்கள். தலைவர் இருக்கும்போது 17,60,000 பேர் தான் உறுப்பினர்கள். அம்மா கட்சி பொதுச் செயலாளர் ஆனதுக்கப்புறம் 1,50,00,000 பேர் உறுப்பினர்கள். இதுக்கு காரணம் அம்மாவுடைய செயல்பாடு. அந்த அளவுக்கு நீ செயல்படாட்டி கூட எல்லோரையும் அனுசரித்து போ, நீ ஒரே ஆள் கட்சி கிடையாது, இந்த கட்சியுடைய நிறுவனர் கிடையாது, அவர் இந்த கட்சி வளர்த்தினவர் கிடையாது, இந்த கட்சியால் பலனடைஞ்சவர் அவர். அதனால் இந்த கட்சிக்கு தான் அவர் அடிமையாக இருக்கணும், மொழி கட்சி அவருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இதுதான் இந்த பிரச்சனை. அதாவது இன்னைக்கு வந்து அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நீங்க பல முறை அவரும் பேட்டி கொடுக்கிறாரு, பேசுறாரு, எல்லாம் சொல்றாரு. எந்த இடத்துல தனி மனிதனாக தனிப்பட்ட முறையில் யாரையும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேச மாட்டார். ஆனால் இவர் பேசும்போது நீங்க பாருங்க, இவர் ஆதரிச்சா அவங்க நல்லவங்க, இவர் ஆதரிக்கலன்னா உடனே அவங்க கெட்டவங்க. இது மாதிரி ஒரு கொடூரமான அரசியல் நடைமுறை வந்து எப்படி சாத்தியமாகும்? அதாவது அதிமுகவில் வந்து தேர்தலை பல முறை சொல்லிட்டு இப்போ சொல்றேன், தேர்தல் ஆணையம் தான் ஒரு கட்சியினுடைய நடத்துறதுக்காக நடைமுறை சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுக்கறதோ, கட்சிக்கு சின்னம் கொடுக்கறது, கொடி கொடுக்கறது, கட்சிக்கு பெயர் கொடுப்பது, கட்சியினுடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த பட்டியல் ஏற்றுக்கிறது எல்லாமே இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் தான். இந்தியாவில் வந்து தனி ஆணையம், தனி அமைப்பு, தனி அதிகாரம் பெற்ற அமைப்பு. அவங்க தான் கடைசியாக சொல்ல போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இவங்க வந்து கட்சியை மதிக்காமல் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளரவே மதிக்காமல் இவங்க தன்னிச்சையாக செயல்படுறதுனால நீதிமன்றத்துக்கு நம்மளும் போகிறோம், அவங்களும் போகிறாங்க, மாறி மாறி போயிட்டுருக்குறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு நடைமுறைக்கே வராது. இன்றைக்கி வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தான் இருக்கார். அவர் எடுக்கிறது தான் முடிவு. அவர் தான் கட்சியுடைய தலைவர், அவர் தான் இந்த கட்சியை வழி நடத்துவார். அவர் இருக்கிற வரை வேறு யாராலும் இந்த கட்சியை நடத்த முடியாது. ஒட்டுமொத்த தொண்டரை அவர் ஆதரிக்கிறாங்க சார். இன்றைக்கி அவர் பின்னால் வந்து இன்றைக்கி எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எதுவும் சொல்ல அவங்கவுங்களே வர்றாங்க. அதனால் இவங்க வந்து பணம் கொடுத்து லாரி வண்டிகளை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க, கட்சி தொண்டர்களை கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறதில்ல. அதனால் இயற்கையாகவே கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கிடக்கூடிய மனப்பக்குவம் மிக்க தலைவர் அண்ணன் ஓபிஎஸ். ஓபிஎஸ் பின்னால் நாங்கள் எல்லோரும் நிற்கிறோன்னா அதுவே எங்களுக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா அம்மாவுக்கு பின்னாடி இவர் பின்னாலலாம் போக முடியாது. இவருக்கு வந்து அரசியல் பண்பாடே இல்லாத ஒரு மனிதருக்கு பின்னால் யாரும் போக மாட்டாங்க. இப்போ யாராவது புதுசாக அங்கே போகிறாங்களான்னு பாருங்கள், அவரால் பதவி பெற்றவர்கள் அவரோடு இருந்தவர்கள் தான் இருக்கிறாங்க ஒழிய வேறு யாரும் போகிறவங்க கிடையாது. இப்போவும் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் அண்ணங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க, அண்ணா நீங்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், அவரால் முடியாது, வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிறோம், நீங்கள் தயவுசெய்து கட்சியை காப்பாற்றுக்கணும்னு அண்ணங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த கட்சியை வந்து வழி நடத்துறது அண்ணன் ஓபிஎஸ் தான் இருப்பார். ரெண்டு பேர் சொல்லுங்க
யார் வர்றாங்க போறாங்கிறத நீங்க எதையுமே இப்போ சினிமா படம் எடுக்கிறாங்க, அந்த கதை வசனமெல்லாம் எழுதி முடிஞ்சு திரைப்படம் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் கதையை சொல்லணும். மொழியே முதல்ல அவன் கதை சொல்லிட்டு படம் யார் பார்க்க போவாங்க? அதே இந்த சர்க்கஸ் கோமாளி வடசட்டி தலைய ஜெயக்குமார் சொல்றது சொல்றீங்க நீங்க, அதெல்லாம் அவருக்கு அவருக்கு பொழுதுபோக்கே இல்லை சார். அவருக்கு வீட்டில் எல்லாருமே முடிக்கிறாங்க, பேரனோட சண்டை, பையனோட சண்டை, சம்சாரத்தோட சண்டை, போய் வெளியே போயிட்டு சாயந்தரம் வாயா சோறு இருக்கு, ஏயா இடையில வந்து இங்கே உட்காந்து வீட்டில் உயிர் எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. அதனால அவருக்கு வேற வழி இல்லாமல் வந்துடுறாரு, நிருபர்களை கூப்பிடுறாரு, எதையாவது ஒன்று அவர் என்ன பேசுறாரு அவரே மறந்துடுறாரு, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது மாதிரி நம்மளால பேச முடியாது சார். இப்போ நான் சொல்ற கேளுங்க சார், தவறு செஞ்சா யாரா இருந்தாலும் அரசாங்க வரி பணத்தை, வரி பணம் யாரு சார், நம்ம பணம் சார், மக்கள் வரி பணத்தை யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ, லஞ்சம் வாங்கினார்களோ, யார் சொத்து சம்பாதிச்சாங்களோ, அமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, அதனால நடவடிக்கை வந்து அரசாங்கத்துக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளை நீ நிரபராதினா நிரூபிச்சுட்டு வா நீதிமன்றத்தில் போய். கட்சி தொண்டர்களை வந்து வீட்டு வாசலில் கொத்தடிமை மாதிரி சோறு வாங்கி கொடுத்து பிச்சைக்கார மாதிரி உட்கார வைக்கிறீங்க, அந்த தொண்டம் போறேன் உங்கள் வீட்டில் வேலை செய்யறோம் தானா? அதிமுக தொண்டரை வேலுமணி வன்மையாக கண்டிக்கிறனர். யார் அவர் வீட்டு வாசல் உட்கார வைக்க சொன்னது? அதிமுகவில் வந்து அவரோட கொத்தடிமைகளாக 4-5 பேர் எம்எல்ஏ ஆகிட்டானுங்க, மானம் கட்ட புலப்பது கேவலமாக இருக்கானுங்க. போய் அவர் வீட்டில் போய் கை கட்டி முன்னால் போகிற செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க, வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க, என்ன கேவலமாக இல்லையா? இவெல்லாம் கட்சியாக நடத்துகிறாங்க இவங்களாம், என்ன இவர் வீட்டு சொத்தா இது? அதிமுக தொண்டை வந்து எஜமானர் சேர்ந்த கட்சிக்கு அவன் தான் உனக்கே வாழ்வு கொடுக்குறான், அந்த வாழ்வு கொடுக்குற தொண்டனை வந்து வீட்டு வாசலில் காவலாளி மாதிரி நிற்க வைக்கிறான், உனக்கார அந்த அதிகாரம் கொடுத்தாங்க. அதனால் நீங்களாம் செஞ்சுக்கிற தண்டனை, நீ வந்து முதல்ல சைக்கிளில் போயிட்டு இருந்தா, மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா, இன்றைக்கி வந்து 20,000 கோடி 30,000 கோடிங்கிறாங்க, அது எவ்வளவுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால் உரிய தண்டனை வந்து கொடுக்கும்போது தண்டனை அனுபவிச்சு தான் தெரியணும். சம்பாதிக்கும் போது மட்டும் ஏமாத்து சம்பாதிக்க தெரிஞ்சுதா எந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டார், எல்லா வேலையும் அவரே பினாமிகளை வச்சு இந்த ஆளே செஞ்சுக்குவான். கட்சி தொண்டர்களை வந்து அவமானப்படுத்துறதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள கேவலப்படுத்தி குசிப்படுத்துகிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கனாக்கா அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறது மட்டும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் நான் கேட்குறேன், கேவலமாக இல்லையா? கட்சி தொண்டர்கள் அப்பாவி தொண்டர்களை கொண்டு போய் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் இந்த லஞ்சம் வாங்கினவன், பணம் சம்பாரித்தவன், இந்த கேடி பயில வீட்டுக்கு வாசலில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு கோஷம் போட வைக்கிறீங்களே, கேவலமாக இல்லையா? நீங்கள் தப்பு பண்ணல தண்டனை அனுபவிச்சுட்டு போங்க, இல்லைன்னா நிரூபராதுன்னு நிரூபிச்சுட்டு வாங்க. அதோட பாட்டு தொண்டர் எதுக்கு வீட்டு வாசல் எழுத்துறீங்க? இந்த விஜயபாஸ்கர் இந்த கூட பையன் அவன் அதை விட கேடி பயிலாக இருக்கிறான். எனக்கு ஜெயக்குமார் பத்தி தனியா இல்லை, அதிமுகவை அழிக்காதுன்னு சொல்றோம். கட்சிக்காக பேசுறதுல வந்து உனக்கு எந்த பதவியுமே இல்லை, செய்தி தொடர்பாளரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா வந்து பூந்துட்டு கட்சியை வந்து கேவலப்படுத்துறது, ஒரு மூத்த தலைவர்களை தப்பா பேசுறது, ஒவ்வொருத்தரும் கேவலமா பேசுறது, இவருக்கார அதிகாரம் கொடுத்தாங்க, இவரை விட எல்லாம் முன்னணி, இவரை விட அதிகமான கட்சியுடைய சர்வீஸ் உள்ளவங்க தான் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் ஒன்றும் கிடையாது, அவருக்கு வந்து ஒரு தரமே இல்லாமல் நடந்துக்கிறாரு. அதனால் ஏதாவது சொன்னால் அதுலேருந்து அது வெக்கப்பட்டு அடங்குவாருன்னு பார்த்தா, நீங்கள் நிருபர் கேட்குறீங்க, எனக்கு மீம்ஸில் போடுறாங்களே உங்களுக்கு பார்த்தீங்களான்னு கேட்டால், நானும் என் பேரனை அதை பார்த்து சந்தோஷமாக சிரிப்போங்கிறாரு. மீம்ஸை பார்த்து சிரிக்கிற ஒரு அரசியல்வாதி உலகத்திலே நான் இவரை மட்டும்தான் பார்த்துருக்குறேன்.